என்னாச்சு? எதுக்காக கால்ல கட்டு போட்டிருக்க? ஓ, அதா, ஒண்ணும் இல்ல. இல்ல, என்னாச்சுன்னு சொல்லு. நீ எனக்கு இன்னொரு கதைய சொல்ல. நீதான் கதை புத்தகமாச்சே. முடியாது, என்ன ஆச்சுன்னு முதல்ல என்கிட்ட சொல்லு, அதுக்கப்புறம் தான் உனக்கு நான் கதை சொல்லுவேன். ஒண்ணும் இல்ல கண்மணி, பக்கத்து வீட்டு நாய்க்கு நான் ஒரு யோசனை சொன்னேன், பின்னாடி கொஞ்சம் சண்டையாயிடுச்சு, அவ்வளவுதான் விஷயம். ஓ, அப்படின்னா நீ மறுபடியும் டாமியோட சண்டை போட்டியா? ஆமா, அந்த மாதிரிதான். அவனோட வீட்டுக்காரருக்கு உதவுற மாதிரி துணி துவைச்சு தர சொன்னேன். அப்புறம் துணி போட்டதுக்கு அப்புறம் வாஷிங் மிஷின்ல வாஷிங் பவுடர் போட்டு மிஷின் ஆன் பண்ண சொன்னேன். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா வீடு பூரா சோப்பு நிறைய ஒரு நாள் முழுக்க இருந்துச்சான். எவ்வளவு பவுடர் போட சொன்ன? பாக்கெட் முழுசாதான். உனக்கும் டாமிக்கும் எப்ப பார்த்தாலும் சண்டையிலதான் முடியும், கக்கு கச்சு சண்டை போடுற மாதிரி. கக்கு கச்சு? கண்மணி, அந்த கதைய கொஞ்சம் சொல்ல, அந்த கதைய கேக்கணும் போல இருக்கு, பிளீஸ். சரி, நான் சொல்றேன். ஆனா நீ டாமியோட சண்டை போடுறத நிறுத்தணும், சரியா? நிச்சயமா, நிச்சயமா, கதைய கொஞ்சம் சொல்ல. ஒரு நாள் கக்குவுக்கும் கச்சுவுக்கும் பந்தயம் நடந்தது. சரி சரி, ஒத்துக்குறேன், நான் தோத்துட்டேன். ஆனா நான் தான் கச்சுவை விட வேகமானவன் ஊருக்கே தெரியுமே. ஐயோ பாவம், அப்படி சொல்லி மனச தேத்திக்கோ. நான் ஒண்ணு சால்ஜாப்புக்காக சொல்லல, அதுதான் உண்மை, எனக்கு தெரியும். இருக்கட்டும், நான் ரொம்ப வலுவானவன். நான் ரொம்ப அழகானவன். எனக்கு ஆயுசு கெட்டி. ஏன் கண்ணுங்களா, எதுக்காக இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? நீங்களே சொல்லுங்க சாமி, யாரு பலசாலி, கக்குவா இல்ல கச்சுவா? இத பாருங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல பலசாலிங்க தான். இப்படி சொன்னா எப்படி சாமி? வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு போட்டு உடைங்க, கச்சுதான். நான் தானே போட்டியில ஜெயிச்சேன். இங்க பாருங்க, உங்களை நான் ஒண்ணு கேக்குறேன், உங்களை விட சிங்கம் பலசாலியா சொல்லுங்க. ஆமா ஆமா சாமி, நாங்க ஒப்புக்கிறோம், எங்களுக்கு இப்பதான் புரிஞ்சிருச்சு, சிங்கம் தான் எல்லாரையும் விட ரொம்ப பலசாலி. ஆனா சூரியன் எல்லாத்தையுமே சுட்டு எரிச்சிடுமே, அப்படி பார்த்தா அதுதானே பலசாலி. ஆமா ஆமா சாமி, நாங்க ஒப்புக்கிறோம், எங்களுக்கு இப்பதான் புரிஞ்சிடுச்சு, சூரியன் தான் எல்லாரையும் விட ரொம்ப பலசாலி. அப்படிப்பட்ட சூரியன் கூட மேகம் வந்தா மறைஞ்சுக்குதே, அதுக்கு என்ன சொல்றீங்க? அப்படி பார்த்தா மேகம் தானே பெரிய பலசாலி. ஆமா ஆமா சாமி, நாங்க ஒப்புக்கிறோம், எங்களுக்கு இப்பதான் புரிஞ்சிடுச்சு, மேகம் தான் எல்லாரையும் விட ரொம்ப பலசாலி. அப்படின்னா காத்தடிச்சா மேகம் கலைஞ்சு போயிடுது, அப்போ காத்து தானே பலசாலி. ஆமா ஆமா சாமி, நாங்க ஒப்புக்கிறோம், எங்களுக்கு இப்பதான் புரிஞ்சிடுச்சு, காத்து தான் எல்லாரையும் விட ரொம்ப பலசாலி. அப்படி பார்த்தா அந்த காத்தையே பெரிய மலை தடுத்து நிறுத்திடுத, அப்போ அந்த மலை தானே பெரிய பலசாலி சொல்லுங்க. ஆமா ஆமா சாமி, நாங்க ஒப்புக்கிறோம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல பலசாலி. ஆமா, எங்களுக்கு இப்பதான் புரிஞ்சிடுச்சு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல பலசாலி. ஹே கச்சு, சாமி சொல்றது சரிதான், நாம ரெண்டு பேருமே நல்ல பலசாலிகள் தான், எதுக்கு வீணா சண்டை போடணும், நம்ம நல்ல நண்பர்கள் ஆயிடலாம். ஆமா, இதுல இருந்து என்ன தெரிஞ்சது உங்களுக்கு? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல அவங்கவுங்க உலகத்துல பலசாலிதான். இ
இன்னும் ஒரே ஒரு கதை ப்ளீஸ். பப்பு, ஏன் என்ன இப்படி எரிச்சல் ஊட்டுற? நான் சொன்னேல்ல புத்தகத்தை முடிக்கணும். ஆனா எனக்கு இன்னொரு கதைய கேக்கணுமே கண்மணி. இப்ப முடியவே முடியாது. நான் முதல்ல இந்த புத்தகத்தை முடிக்கிறேன், அப்புறம் கதை சொல்றேன். சரி, அப்ப நான் பாட ஆரம்பிக்கிறேன். படிக்கவே முடியல, கொஞ்சம் நிறுத்தறியா? சரி சரி பப்பு, நான் இப்ப உனக்கு ஒரு கதை சொல்றேன். இப்போ சந்தோஷம் தானே? ஜிங்கி ஒரு பாடகன். அவன் உன்ன மாதிரி ரொம்ப அழகா பாடுவான், தெரியுமா? ஒரு நாள் நாளைக்கு இந்த நேரத்துல ஒரு பாட்டு போட்டி நடக்க போகுதா? அதுல நான் நல்ல பாடகன்னு நிரூபிச்சே ஆகணும். அதுக்காக நான் என்ன பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓ, கண்டிப்பா ஜிங்கி, நாளைக்கு நடக்க போற பாட்டு போட்டி பத்தி தானே நீ சொல்ற? ஒவ்வொரு வருஷமும் குக்கு கோயில் தான் ஜெயிக்குது, உனக்கு தெரியாதா? அது குரல் தான் டாப் டக்கர். நான் எப்படி ஜெயிக்கிறது? நீ நல்லா பாடி பாத்துருக்கல, அப்புறம் என்ன, போய் தூள் கலப்பு. சபையில குழுமி இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இங்க ஒரு அருமையான பாட்டு போட்டி நடக்க போகுதே, அதுக்கு நீங்க எல்லாரும் தயவு செஞ்சு அமைதியா இருக்கணும், அமைதியா இருக்கணும், புரியுதா? சரி, ரொம்ப நன்றி. இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். முதல்ல மேடையில பாட போறது நம்மளோட ஜெயங்களே. எல்லாரும் நம்ம ஜிங்கிலி எலிக்கு கை தட்டுங்க பார்க்கலாம். அப்படிதான், உங்களுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக நீங்க இப்படி பூ பூன்னு கத்துறது நியாயமா? இது கொஞ்சம் கூட சரியா இல்ல, அத முதல்ல புரிஞ்சுக்கங்க. பாடுறவருக்கு இது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். சரி, அடுத்து நம்ம மேடையில வரப்போறது நம்மளோட பூனையம்மா மிமினி. சரி 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 நண்பர்களே, நீங்க எல்லாரும் கூக்கூக்கா காத்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நான் இப்ப ஒரு முக்கியமான அறிவிப்பு செய்ய வேண்டி இருக்கு. நம்ம கூக்குவால இன்னைக்கு இங்க வர முடியாது. அவங்க ஒரு கடுதாசிய இங்க கொடுத்து அமிச்சிருக்காங்க பாருங்க. சரி 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 நண்பர்களே, நீங்க சோர்வடைஞ்சிடாதீங்க. இந்த வருஷம் நம்ம ஊருக்கு ஒரு புது பாடகர் வந்திருக்காரு. அவரோட பேரு உதய். அவரு ஒரு கழுதை.
சக்குச்சா ஜிங்கு சக்குச்சா, என் பாட்டு சத்தம் கேட்டுச்சா, நான் பாடத்தான் ஆரம்பிச்சா, கவிதை வந்து கொட்டிச்சா, என் பாட்டு கேட்டுச்சா, மனசெல்லாம் மயங்கிச்சா, மின்சாரம் பாஞ்சிச்சா, என் பாட்டு சத்தம் கேட்டுச்சா, ஜிங்கு சக்குச்சா, சா சா சா, ஜிங்கு சக்கு ஜிங்கிச்சா, ஜிங்கு சக்கு ஜிங்கிச்சா, ஜிங்கு சக்கு ஜிங்கிச்சா, ஜிங்கு சக்கு ஜிங்கிச்சா. எனக்கு தெரியும் அந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு. ஆனா நேரம் ரொம்ப குறைவா இருக்கிறதுனால இந்த போட்டியில யார் ஜெயிச்சாங்கன்னு சொல்ல போறேன். அந்த திறமசாலி வேற யாரும் இல்ல, அது நம்மளோட உதய், உதைக்காத கழுதை. முயன்றால் முடியாதது எதுவுமே இல்ல, அதனால நல்லா முயற்சி செய்யணும், கடுமையா உழைக்கணும். என்ன நண்பர்களே, புரிஞ்சுதா? ஏ கண்மணி, நான் இன்னைக்கு காலையில என்ன செஞ்சேன்னு தெரியுமா? வழக்கம் போல உன்னுடைய ஏதாவது குறும்பா இருக்கும். இல்ல கண்மணி, நான் நல்லதுதான் செஞ்சேன். உனக்கு என்ன பத்தி தெரியும்ல. சரி, நீ என்ன செஞ்ச? உங்க அப்பா கம்ப்யூட்டர் மவுஸ் ரொம்ப அழுக்கா இருந்துச்சு, அதனால அதை சுத்தம் செய்யணும்னு முயற்சி பண்ண. புத்திசாலிங்க நீ, புத்திசாலின்னு சொன்ன அப்ப அவங்க என்ன மாதிரி தான் இருக்கணும்? பிளீஸ் கண்மணி, அந்த கிள்ளி ஜல்லி மல்லி கதைய சொல்ல, அவங்க எவ்வளவு புத்திசாலிங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். கண்டிப்பா உனக்கு அந்த கதைய இப்ப சொல்றேன். ஒரு நாய், இதனால என் பிரஜைகளுக்கு தெரிவிச்சுக்கிறது என்னன்னா, பூனை ஊருக்கு வந்திருக்காரு, எலிபுடி போட்டியில ஜெயிச்சிருக்காரு, நம்மள விரட்டி பிடிச்சிருவாரு, பூனை சாரு வந்திருக்காரு. எல்லாரும் நான் சொல்றத கவனிச்சிட்டு இருக்கீங்களா? பூனை சாரு வந்திருக்காரு. அவரு நம்மள பிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது செஞ்சாகணும். பதற வேண்டாம் நண்பர்களே, பயப்படாதீங்க, என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு, நம்ம உதவிக்கு வருவாங்க. கிள்ளி ஜல்லி மல்லி, கிள்ளி ஜல்லி மல்லி, நம்ம நிலைமை மோசமா இருக்கு. பூனை சார் தெரியும் இல்ல, அவர் இங்க வந்துகிட்டே இருக்காராம். அவர் வந்தா ரொம்ப ஆபத்து, இத சமாளிக்க யாராவது யோசனை சொல்றீங்களா? கிள்ளி போனது வடக்கு திசை, ஜல்லி போனது கிழக்கு திசை, மல்லி போனது மேற்கு திசை, கவலை பறந்தது தெற்கு திசை. கிள்ளி போனது வடக்கு திசை, ஜல்லி போனது கிழக்கு திசை, மல்லி போனது மேற்கு திசை, கவலை பறந்தது தெற்கு திசை. வாங்க என் நண்பர்களே, உங்களை மறுபடியும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். சரி, ஏதாவது யோசனை இருக்கா? என்ன எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? கிள்ளி, என்ன உன் யோசனை சொல்லு. எங்க மூணு பேர்ல ஜெல்லி தான் ரொம்ப மூளைக்காரன், அவ யோசிப்பானதா நான் சும்மா இருந்துட்டேன். ஓ ஓ, சரி ஜெல்லி, நீ என்ன யோசனை வச்சிருக்க? என்னதான் நாங்க யோசிச்சாலும் மல்லி ரொம்ப திறமைசாலி, அவ யோசிப்பானு நான் விட்டுட்டேன். ஓ சரி, மல்லி நீயாவது ஏதாவது உருப்படியா யோசனை வச்சிருக்கியா? இது என்னவோ அம்மா போச்சு, கிள்ளி ஏதாவது கொண்டு வருவானல்ல நினைச்சானே, நான் ஒண்ணுமே யோசிக்கல. மொத்தத்துல மூணு பேரும் உருப்படியா எந்த யோசனையும் கொண்டு வரலையா? உங்களை நம்பி எவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுத்துருக்கேன், இப்பவாது எல்லாரும் கூடி உக்காந்து ஏதாவது யோசனை சொல்லுங்க, சரியா? சரி ராஜா.
வேலை செஞ்சீங்க கிள்ளி மல்லி ஜெல்லி. இத நீங்க முதலையே செஞ்சிருந்தீங்கன்னா அப்பவே பூனை சார உடனடியா புடிச்சிருக்கலாம். பரவாயில்ல, தள்ளி போனாலும் நல்ல காரியம் தான் நடந்திருக்கு. ரொம்ப நன்றி. உங்க மூணு பேருக்கும் இன்னிலிருந்து பதவி உயர்வு. வாழ்த்துக்கள். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. மத்தவங்க ஒரு விஷயம் செய்வாங்கன்னு நீங்களா கற்பனை பண்ணவே பண்ணாதீங்க. என்னவா இருந்தாலும் தைரியமா முதலடியை எடுத்து வைங்க.